Nimmathi Property Management. Contact 766-700-8999. எனக்கு இந்த சந்தை வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கிறது வந்து உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் நடக்காத போயிடுமோ அப்படின்ற பயம்லாம் இருந்துச்சு. நம்மாழ்வார் மாதிரியான சிலருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த லைஃப் மேலே. அந்த நம்பிக்கையை தவிடு பொறியாக ஆக்கக்கூடிய பல விஷயங்கள் தொடர்ச்சியாக சமூகத்தில் நம்மளுக்கு நடந்துனே இருந்துச்சு. ஆனால் இந்த இயற்கையான கட்டடக்கலைகள், இயற்கை விவசாயம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரியான ஒரு மூணு நாலு விஷயத்துக்கு நிறைய தொடர்பு இருக்கிறதா நான் கருதுகிறேன். ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னென்னா, இப்போ நான் அடிக்கடி கேரளா போயிட்டு வருவேன். இந்த இயற்கையான வீடுகள் அல்லது நம்முடைய மரபான வீடுகள் அல்லது மாற்று வீடுகள் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கான்செப்ட் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஆனால் அந்த கான்செப்ட் கேரளாவிலாம் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கப்படுது, கேரளாவில் தமிழ்நாட்டிலையும் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கப்படுதுன்னா, இந்த கல்ஃபில் வேலைக்கு போயிருக்காங்களே அவங்களாம் அங்கேருந்து அங்கே ஆர்கிடெக்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. சார், எத்தனை கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல சார், லாரி பக்கர் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான வீடு கட்டுங்க சார்ன்றாங்க. டேய், எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு எதுக்குடா சிம்பிளான வீடு? அது இந்த கான்செப்ட் வந்து பயங்கர தப்பாக இருக்குது. அப்புறம் வந்து அதே தான் இயற்கை விவசாயத்திலே இருக்கு. என்னென்னா, இந்த ஒரு பேக்கெட்டில் அடைச்சிட்டு இந்த அரிசி வந்து இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட அரிசி, இது வந்து 150 ரூபா கிலோ, 200 ரூபா கிலோ அப்படின்ற இடத்துக்கு பல பேர் போயிட்டாங்க. அப்படி போகக்கூடாது. எவ்வளோ கஷ்டம்னாலும் நாம் இதை இப்போ பாருங்கள், எவ்வளோ யூனிட்டியோடு இருக்காங்க. அந்த மாதிரியான அப்படி யூனிட்டாக கலந்து அதை வந்து வழக்கமாக நஞ்சு போட்ட அரிசி வந்து உங்களுக்கு 60 ரூபா கிலோ கிடைக்குன்னா நம்ம 40 ரூபாய்க்கு கொடுக்கணும். அதுதான் இந்த ரெண்டு முக்கியமான கான்செப்ட். அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம பிள்ளைய தூக்கி போட்டால் அது நீட் பாஸ் பண்ணிடும், அது வந்து டாக்டர் ஆகிடும், சும்மா ஒருத்தன் தலைவலின்னு போனால் எம்ஆர்ஐ ஸ்கேனுன்னு எழுதி 15,000 ரூபாய் செலவு வைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம பெற்றோர்களில் 99% ஆட்களுக்கு இருக்குது. அது ஒன்றுமே இல்லை. கவர்மெண்ட் இப்போ நீங்கள் மிகப்பெரிய ஸ்காலர்ஸு அல்லது பெரிய நிபுணர்கள் அப்படின்னு பார்க்குற எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மரத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வரவங்களாக தான் இருக்காங்க. நீங்கள் இந்த ஏசி ரூமில், ஏசி பண்ணப்பட்ட அறைகளில் அல்லது பயங்கர சொஃபிஸ்டிகேட்டடாக படிச்சுட்டு வர பசங்க யாருமே ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட விஜிடபிள்ஸ் மாதிரி தாங்கிறான். அவனுக்கு எதுவுமே தெரியல சமூகத்தை பற்றியான. அவனை வந்து ஒருத்தன் பிஹெச் ஒருத்தன் டாக்டர் படித்து ஒரு பெரிய நிபுணராகிறான்னு வச்சுங்களேன், 9வது 10வது படித்த ஒரு போலீஸ்காரன் அவனை நிறுத்தி 1,000 ரூபா கூட நான் அவன் கொடுத்துட்றான் எடுத்தோடனே. எதுக்கே என்ன 1,000 ரூபா கேட்குறேன்னு கேட்க தெரியல அவனுக்கு. அந்த கல்வி அவனுக்கு அப்படி சொல்லி தரலை. நிறைய விஷயங்களை தப்பு தப்பு தப்பாக நம்ம ட்ரெயினாக போயிட்டோம். நான் பல முறை சொல்லிக்கிறேன், நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்தேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தேன். அங்கே 24 வயசுலலாம் பசங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பெண்கள் படிச்சுட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வருவாங்க. இந்த என்கிட்ட தான் வந்து ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி கொடுப்பாங்க. ஒரு பொண்ணு அப்படியே சுடிதார் இருக்குது, பொண்ணு தேவதை மாதிரி இருக்குது, என் பொண்ணு மாதிரி வயசு இருக்குது. அவள் வந்து கேட்குது, பவா சார் ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதினே கேட்குது, நம்ம ஆஃபீஸில் எப்படி சார் பழக்கம் அப்படின்னு கேட்குது. எனக்கு என்ன பழக்கம் கேட்குதுன்னே புரியல முதல்ல. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த சார் காசு நாங்களே வாங்கிக்கலாமா, நீங்கள் வாங்கி பிரித்து கொடுப்பீங்களா சாயங்காலம்னு கேட்குது. எனக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டேன். 24 வயசு உள்ள ஒரு பொண்ணை ஒரு ட்ரிபிள்இ படிக்க வச்சு நீ இபி ஆஃபீஸுக்கு போ, டெய்லி உனக்கு 10,000 ரூபாய் பிரித்து கொடுப்பாங்க, இல்லைனா உன்னையே தனியாக வாங்கிக்க சொல்லுவாங்க, இதுக்கு தான் உன்னை படிக்க வச்சேன்னு சொன்னிச்சுன்னா அந்த இழவு படிக்காதவே இருந்திருக்கலாம், களை வெட்டின்னு இருக்கலாம் அந்த பொண்ணு. அவங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த கல்வி வந்து நமக்கு வந்து எட்டாத ஒரு விஷயமாக மாறிச்சு. நாமளே இன்னும் கிளியர் ஆகலை. இயற்கை விவசாயத்தை நம்ம கிளியர் ஆகிட்டல்ல, அந்த மாதிரி ஒரு கிளியாரிட்டி வந்து ஒருவேளை நம்ம புள்ள வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா டாக்டர் ஆகாத போயிடுவோம். டாக்டர் ஆகாத போனால் நல்லது, ரொம்ப நல்லா இருக்கிறது. ஆகலைன்னா என்ன, ரொம்ப நல்லா தான் இருப்பான் அப்படின்ற ஒரு பயம்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு. அப்படிலாம் ரொம்ப கிளியராக வாழ்க்கையை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணுற வேண்டியது. எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே திடீர்னு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு. எனக்கு
எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பா வந்து ஒரு வாத்தியார். ஆனால் அவர் மைண்டில் கடைசி வரலும் ஒரு வாத்தியார்ன்ற ஒரு புகவே இல்லை. பல பேர் அப்படிப்பாங்கன்னா, நான் வந்து ஈபியில் வேலை செஞ்சேன்னு சொன்னால் ஈபியினுடைய சேர்மேனே நம்ப மாட்டார், நான் ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினைப்பார். ஆனால் நான் ஈபியில் வேலை செஞ்சேன் 20 வருஷமாக. அது என்னென்னா, சில பேருக்கு உள்ள அது நுழையவே நுழையாது. துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் ஒரு 80% வாத்தியாருங்களுக்கு வாத்தியாருன்ற தன்மையே உள்ள நுழையலை. அவங்க வந்து வேற ஒரு ஆளாகிறான், வந்து காசு சம்பாதிச்சு எப்படி ஃபைனான்ஸ் சொல்லலாம், வட்டிக்கு எப்படி விடலாம், 4 வீடு எப்படி கட்டலாம், அந்த மூடில் இருக்கிறான். ஒரு பையனை தனியாக கூப்பிட்டு அவன் தோளில் கை வச்சு, ஏன்ப்பா அம்மா செத்துட்டாங்களா, அப்பா 2வது கல்யாணமா பண்ணிங்கன்னா அப்படின்னு கேட்குற வாத்தியாரங்களே இல்லை. அதுக்கு தான் அந்த வாத்தியாரங்கள்லாம் தலைப்பாடாக நாங்கள் சொல்கிறது. இலக்கியம் படிங்கய்யா, பிரபஞ்சன் வந்து மரி என்கிற ஆட்டுக்குட்டின்னு ஒரு கதை எழுதுகிறார். அந்த பொண்ணு, அந்த மரி என்கிற பொண்ணுக்கிட்ட போய் அந்த வாத்தியார் கேட்பார், நீ ஏமா ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்பார். நீ ஸ்கூலுக்கு வந்தா எனக்குன்னா, நீ வரலன்னா எனக்குன்னா, எனக்கு 1ஆம் தேதினா சம்பளம் வந்துடும், நீ ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டவொடனே அந்த பொண்ணு என்னத்தம்மா பதில் சொல்லும், என்னை இதுவரையில் ஒரு வாத்தியார் கூட இப்படி கேட்கலையாசான்னு சொல்லுவோம். அழுவோம் அந்த பொண்ணு, ஒரு வாத்தியார் கூட என்னை நீங்கள் கேட்கணும் சார், நான் ஏன் ஸ்கூலுக்கு வரல, நான் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறேன், நான் ஏன் இப்படி விட்டேத்தியாகிறேன் அப்படின்னு என்னை யாருமே கேட்கலையாசான்னு சொல்லுவோம். இந்த அதுக்காக தான் திருப்பி திருப்பி வாத்தியாரங்களை இலக்கியம் படிங்க, நீங்கள் படித்தது, நீங்கள் படிச்செல்லாம் முடிக்கலை, நிறைய வாத்தியாருங்க நிறைய டாக்டருங்க படித்து முடிச்சிடுதான் நினச்சான். பிஎட் படித்து முடித்தோடனே வாழ்க்கையில் எல்லாமே தான் தெரிஞ்சுக்கிறதான் நினைக்கிறான். எம்டி படித்து முடித்தோடனே நம்ம எக்ஸ்பர்ட் இந்த உலகத்தில் நம்ம. அதனால தான் 8வது படித்த போலீஸ்காரன் 10,000 ரூபாய் லஞ்சம் விட்றான்னு கேட்குறான். உன்னை ஒன்றும் படிக்கலை, நீ உன் துறையில் ஒரு விஷயத்தை படிச்சுக்கிற, மொத்த வாழ்க்கை இருக்குல்ல அது எங்கேயோ. பிரபஞ்சன் வந்து ஒரு கதையில், ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து முட்டி போட்டு முழந்தால் பணியிட்டு, அவர் எழுதுகிறார், முழந்தால் பணியிட்டு கர்த்தத்தை ஒரே ஒரு வரம் கேட்கும், கர்த்தாவே நான் மறைவிடமாய் குளிப்பதற்கு ஒடி ஒரு இடம் தாரும் கர்த்தாவேன்னு கேட்கும். வேற ஒன்றுமே கிடையாது. அந்த பாண்டிச்சேரியில் அந்த பொண்ணு வந்து ஒரு ஓலை போட்ட, அதான் பாத்ரூம், அப்படி குளிக்கும்போது எத்தனை கண்கள் தன்னை வெளியிருந்து பார்க்குது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பயங்கர கான்சியஸ் இருக்கும் அந்த பொண்ணு. எவ்வளவு துயரம் இருந்தால் அந்த வாழ்க்கையில், எனக்கு 3 வேளை சோறு கொடு, எனக்கு ஒரு வீடு கொடு, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடு, வேலை, மறைவிடமாய் குளிப்பதற்கு ஒரு இடம் தாரும் கர்த்தாவே அப்படின்னு கேட்கும். இப்போ என்னென்னா, இலக்கியம் படிக்கும்போது தான் மனிதர்கள் உங்களோடு நெருக்கமாக வருவார்கள், அவர்களை நீங்கள் ஸ்பரிசிக்க முடியும். அதுவரையிலும் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கிலே தான் இருக்க முடியும். டெக்ஸ்ட் புக்குக்கும் மாணவர்களுக்கும், உங்கள் முன்னாடிக்கிற டீச்சர்ஸ்க்கும், டெக்ஸ்ட் புக்குக்கும் உங்கள் முன்னாடிக்கிற மனிதர்களுக்கும் நிறைய தூரங்குது. நீங்கள் நினச்சிட்டு அவ்வளோ தூரம், பல மைல் தூரங்குது, பல நூற்றுக்கணக்கான மைல் தூரங்க. மனம் சம்மந்தப்பட்ட விஷயமாக அது மாதிரியான விஷயம் இருக்குது. எங்கள் அப்பாவை ஏன் நான் வந்து அவருக்குள்ள வாத்தியார் தன்மையே நுழையலை அப்படின்னு சொன்னேன்னா, அவர் வந்து பியூராக ஒரு விவசாயி. அவருடைய விவசாய மனநிலைக்கு என்னை சித்திரவதை பண்ணதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய நாவலாக எழுதலாம். ஆமாம், நான் வந்து என்னை வந்து 6வது படிக்கும் போதெல்லாம் நடுராத்திரில் மழை பெஞ்சுன்னா என்னை தட்டி எழுப்பி, அல்லது முகத்தில் தண்ணி தெளித்து எழுப்பி, வாடா போய் கம்பிலேருந்து மழையை திறந்துட்டு வரணும்னு என்னை கூட்டின் போவார். ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு ஒரு அப்பனை கொன்னுன்னு ஆசை வரும். அப்போ அவன் தூங்கினுங்கிற பையன், ஆனால் அவனை இவருடைய இன்ட்ரெஸ்ட் தான் விவசாயம். நடுராத்தில் போய் அப்போல்லாம் நாங்கள் கொங்கானின்னு ஒன்று போட்டு போவோம். இந்த கொங்கானின்னா என்னென்னா, இந்த மாதிரி சாக் பையன் ஒரு குடை மாதிரி செஞ்சு அதை வந்து தலையில் போட்டு போவோம். அதுவே நனைஞ்சிரும், நனைஞ்சு அது இன்னும் கொஞ்சம் வெயிட் இருக்கும், ஆனால் சுகமாக இருக்கும், அப்படியே ஃபுல் ஏசி பண்ண மாதிரி இருக்கும். அதில் குடும்பம் இறக்கி எங்கள் அப்பா வந்து அந்த நடுராத்தில் கெட்ட வார்த்தை சொல்லி என்னை திட்டுவார். சின்ன பையன்லாம் நானே, இந்த மழையை மாறு, அதை தந்து விடு, இதைப்போ அதுவா இதுவா விடிஞ்சிடும் நாங்கள் பல தடவை வரும்போது. ஆனால் இப்போ நினைக்கிறேன், நான் இத்தனை வருஷம் பொறுத்து நினைக்கிறேன், அந்த உரம்தான் ஏதோ என்னை பேச வைக்குது. அப்பா போட்ட அந்த உரம்தான் ஏதோ கொஞ்சம் பேச வைக்குது. ஏதோ 4 மனுஷன் இங்கே வந்து இவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சவங்க கிட்ட நீ அவங்களுக்கு அவார்டு கொடு அப்படின்னு என்ன சொல்ல வைக்கிறதுனா அந்த மாதிரியான உரம் தான். அப்புறம் அந்த
ஒரு பிரமாதமான வரி படித்தேன் நான். நீங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கலாம் அந்த வரியை. என்னென்னா, இயற்கை மனிதனுக்கு எல்லாவற்றையும் தரும். இயற்கை மனிதனுக்கு எல்லாவற்றையும் தரும், அவன் பேராசைக்கு கொடுப்பதற்கு அதனிடம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு வரி இருக்கு. பயங்கரமாக நான் ஆடிட்டேன். எல்லாத்தையும் கொடுத்துருந்தா இருக்கு, ஆனால் அவனுக்கு பேராசை இருக்கு, அதுக்கு கொடுக்கறதுக்கு இயற்கையிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ எங்கள் அப்பா, நான் 9th 10th படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா, மத்தியானம் ஒரு 11 மணிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் எங்கள் அப்பாவை பார்ப்பேன், எங்கள் அப்பா என்ன பார்ப்பார், அதனால என் கூட வான்னு அர்த்தம் இருக்குது. நான் எங்கள் அப்பா கூட போவேன். போனேன்னா எங்கள் அப்பா திடீர்னு போய் அப்படியே கிணத்துல குதிப்பார், எங்கள் கிணத்துல கொசு வலை எடுத்துன்னு போவார் கூட. அப்புறம் நானும் குதிக்கணும், அப்பாவே குதிச்ச அப்புறம் நம்ம குதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அப்பா நம்மளை எப்படியும் காப்பாற்றுருவார் அப்படின்ற எண்ணத்தில் நானும் குதிப்பேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எங்கள் அப்பா வந்து ஒரு 10 கிலோ 20 கிலோ விரால் மீன் பிடிச்சிருவார், எங்கள் கிணத்துலேருந்து பிடிச்சிருவார். எங்கிட்ட வெரிஃபை பண்ணுவார், எத்தனை பேர் வந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்பார். 4 பேர்ப்பா அப்படின்னா 2 கிலோ விரலை நிறுத்திக்கினு மீதியக்கே விட்டுருவார். அது நெக்ஸ்ட் விருந்தினர்களுக்கு. அப்புறமா ஒரு விருந்தாளி வருவாள், அவனுக்கான விரால் அது. அது எங்கள் கிணத்துலேயே வளரும். ஆனால் நீ வந்து 20 கிலோவையும் பிடிச்சின்னு வந்துட்டேன்னு வச்சுக்க, நம்மால் நான் முடிவு பண்ணுறான், ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்புறம் வந்து மிளகாத்தூள், இந்த நவீன விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்ச கருவிகள் இருக்குல்ல, யோசித்து பார்த்தா எல்லாமே மனுஷனுக்கு எதிராக தாங்குது, மனுஷனுடைய பேராசைக்கு உதவுவதாக தான் இருக்குது. நாம் நினச்சிக்கிற மாவு ஆட்டி அதில் வச்சுட்டா அப்போ டெய்லி ஆட்டின்னு கிடக்கணும், நான் உடனே எடுத்து 2 இட்லியை போட்டுக்கலாம் அப்படின்னு யோசித்து யோசித்து பார்த்தா இது எல்லாமே மனுஷனுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்குது. அப்புறம் இந்த ஐயாலாம் வந்து அவ்வளோ பெரிய விவசாய வேலைகள், 15 ஏக்கர் வச்சுக்கிறேன்னாரு. நான் வந்து ஒரு தெய்வமாக பார்த்தா வரேன், ஏன்னா எனக்கு வந்து 8 ஏக்கர் இருக்குது. அந்த 8 ஏக்கரில் 8 சென்ட் கூட நான் சம்பாதிக்கலை, எங்கள் அப்பா சம்பாதிச்சது அந்த. ஆனால் என்னென்னா, ஒரு நல்ல பிள்ளையாக இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் படிக்காததுனால, நீட்லாம் எழுதாததுனால, டாக்டராகணும்னு நினைக்காததுனால அந்த 8 ஏக்கரை விற்காமல் வச்சுருக்கிறேன் நான். இதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்க, இப்போ எவ்வளோ சென்ட் எவ்வளோ போகுது அப்படின்னு கேட்டு, சார் இப்போலாம் வந்து 30 தாண்டுது சார் நான். ஓகே, என்னடா பண்ணுவேன், பணத்தை வாங்கி என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து அவ்வளோ பணம் கொடுக்குறான்னு வச்சுங்க, ஒரு 30 லட்சம் 3 கோடி கொடுக்குறான்னு, உனக்கு என்ன மனமே புழங்காது உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு திடீர்னு உங்கள்கிட்ட ஒரு 3 கோடி ரூபா நான் கொடுக்குறேன், நீ எண்ணி பாருங்க, என்னவே முடியாது உங்களால். நான் இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்லட்டுமா, நீங்கள் ஏதாவது ஹோட்டலில் தெருக்களில் பிச்சை எடுக்கிற தோழர்களை பார்ப்பீங்களே, நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு 2000 ரூபாய் நோட்டு கொடுங்க, அவன் வாங்கவே மாட்டான், சும்மா கொடுத்து பாருங்களேன், நீங்கள் சும்மா கொடுங்களேன், ஒரு நீங்கள் அவன் வந்து அவனுக்கு தெரியும், நாயே உன் லிமிட்டு 10 ரூபா தான், நாயே ஏன் லிமிட்டும் 10 ரூபா தான், ஆமாம் நீ 2000 ரூபாய் கொடுத்தனா ஏதோ நீ பிரச்சனை பண்ண போறேன்னு அவன் தெரிஞ்சிருவான், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைகளை அவனை மாட்டி விட போறேன்னு உனக்கு தெரிஞ்சிடும், வாங்க சத்தியமாக நீ தலகிழா நின்னா கூட வாங்க மாட்டாங்க சார், சும்மா கிண்டல்லாம் பண்ணா சார், 10 ரூபா கொடுத்தான்வான், ஏன்னா உன் லிமிட்டு 10 ரூபா தான் அவனுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது எல்லாமே இயற்கை நம்மளுக்கு எங்கெங்கயோ வகுத்து கொடுத்துருக்கு, லைஃப்லேருந்து தான் நமக்கு வருது. இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறேன். எங்கள் அப்பா அவர் ஏன் நான் வந்து ஒரு தெய்வமாக பார்த்தேன்னா, இந்த 8 ஏக்கரை எங்கள் அப்பா கொடுத்துட்டு போனதுக்கு மறைமுகமாக ஒரு நாளைக்கு 2 தடவையாச்சும் நான் அவரை திட்டுறேன். இப்போ நான் பயங்கரமாக வாழ்த்தணும்ல அவரை, எங்கள் அப்பா வந்து எவ்வளோ பெரிய ஒரு செல்வத்தை, ஐயோ என்னை இப்படி மாட்டி விட்டு போயிட்டேப்பா அப்படின்னு தான் சொல்லுங்கிறேன். நான் விற்கவும் முடியாது, அது வித்துட்டுனா நான் சராசரி ஆளாயிடுவேன், அது உள்ளே வந்து நம்மளை குற்ற உணர்வு தடுக்கும். ரெண்டாவது, அதை வச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ணவும் முடியல. ஏன் மெயின்டைன் பண்ண முடியலன்னா, பழகப்போன மிடில் கிளாஸுக்கு இந்த வாழ்க்கை பழகிடுச்சு. அப்போ நான் இந்த நான் பல இன்டர்வியூஸில் சொல்லிக்கிறேன், ஒரு பெஸ்ட்டு விவசாயின்றவன் யாருன்னா, கொள்ளக்கொட்டா போட்டு ஊர்லேயே தங்கிக்கிறான்ல நிலத்தில், அவன் தான் பெஸ்ட் விவசாயி. ஆமாம், அதை வந்து ஒரு பிரபல சேனலில் என்ன பண்ணுறான், நான் கொள்ள கொட்டான்னு சொன்னதை பவாச்சலதுறையின் பண்ணை வீடு அப்படின்னு போடுறான், பவாச்சலதுறையின் மறுபக்கம். நான் கேட்டேன், என்னடா மறுபக்கங்குது, எனக்கு ஒரு மயிர் பக்கமும் இல்லை. நான் இல்லை, இந்த மீடியாக்காரங்க பண்ணுற அமகலங்கிற கொள்ள கொட்டாக்கும் பண்ணை வீட்டுக்கும், ஏங்க ரஜினிகாந்த் வச்சுக்கிறதுக்கு பேர் பண்ணை வீடுங்க, எங்கள் ஊரில் முனியப்ப கோனார் வச்சுக்கிறதுக்கு பேர் கொள்ள கொட்டாங்க, இது ரெண்டு ஒன்றா, அதையும் பண்ணை வீடுன்ற இதையும் பண்ணை வீடுன்ற.
இது வேற அது வேற. இந்த இவனுக்கு எல்லாம் ஒன்று தான், மீடியாக்காரனுக்கு வந்து ரஜினிகாந்தும் ஒன்று தான், நம்ம ஊரில் 3/4 ஏக்கர் வச்சுருக்கிற ஒருத்தர் சின்ன வீடு வச்சுருந்தா அதுவும் பண்ணை வீடுன்றான், அதெல்லாம் இல்லை. ரெண்டாவது, ஏன் எங்கள் அப்பாவை நான் எப்பயும் திட்டின்னு இருப்பேன்னா, இப்போ அதை விட்டு வெளியே வர முடியல நம்மளால் விவசாயம். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், காலையிலேருந்து எங்களுக்கு ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்து 250 செடி எட்டு வந்து இறக்கிறாரு. அவர் வந்து ராத்திரிலாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஏன்னா லோடு வந்து ராத்திரியில் வந்துச்சு. அவருக்கு தலைவருக்கு ராத்திரி எது பகல் எது, நாம் இலக்கிய கூட்டத்தில் பேச போகிறோம், காலையில் சினிமாவில் ப்ரீவியூ பார்க்க போகிறோம், அதெல்லாம் கிடையாது. நான் வந்து செடி இறக்கிட்டேன், நீ காசு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்குறது தான். இந்த ப்ராக்டிக்கல் லைஃப் இதில் அது ரொம்ப முக்கியம். நாங்கள் ஒரு 2 மாதம் முன்னாடி நானே என் ஒய்ஃப்லாம் குலுமனாலைக்கு போனோம். இந்த டூர்லாம் போனோம் தயவுசாக நினச்சிக்கூட, அப்படிலாம் வாழ்க்கையில் போனதே இல்லை. வேறு ஒரு பர்பஸ்க்காக போனால் ஒரு 5 நாள் அங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. அப்படியே ஒரு உச்சிக்கு போனால் இந்த பக்கம் போனால் காஷ்மீர், இந்த பக்கம் போனால் பாகிஸ்தான் பார்டர், அப்படியே பனி வந்து இவ்வளோ பனி இருக்குது. ஒரு வாழ்க்கையில் பரவசம்னு வாங்களே, அந்த மாதிரியான ஒரு பரவசமான மனநிலையில் நான் என் ஒய்ஃப் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறோம். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஆனால் நான் அங்கெல்லாம் சிக்னல் வராது அப்படின்னு நினச்சின்னு சந்தோஷமாக இருந்தேன். சரி, ஏதோ ஒரு யாரோ கண்டுபிடிச்சி நம்மளை இங்கே கூப்பிட்றான் அப்படின்னு நான் ஃபோன் எடுத்தா ஒருத்தன் பேசுகிறாங்கட்டா, அடா நான் கோழிக்கடை குமார் பேசுகிறேன்னா 380 ரூபா கொடுக்காதே போட்டு நான் நின்றான். எனக்கு புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை தான், நீ என்ன பரவசத்துக்கு வேணா போ, நீ என்ன காஷ்மீருக்கு வேணா போ, என் 380 ரூபா கொடுத்துட்டு போ. இந்த இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நம்ம லைஃப்பில். நான் ரொம்ப பரவசமான அவன் கட்டி போட்டுருவான் உன்னை, இன்னொரு தாட்டி 380 ரூபா கொடுக்காத போயிட்டான். இதான் லைஃப். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வாழ்க்கை வந்து பயங்கரமாக ஊஞ்சலாடினே இருக்கு. நீங்கள் வந்து இந்த பெரிய போயிட்ஸ்லாம் இருக்காங்களே சினிமாவுக்கு எழுதுகிறவங்க, வெளியே எழுதுகிறவங்களாம், நம்ம கவி பேரரசு வைரமுத்து பேரரசு, அதுக்கு மேலே ஏதாவது சிற்றரசு அப்படிலாம் வைக்கிறாங்களே, நான் 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 ஒரு பாட்டு சொல்கிறேன். ஒரு கொத்தனார், ஒரு கொத்தனார் அவர் ஒரு பாட்டு எழுதுறாரு. இப்போ வெயில் காலம், எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரே தேவை தான் இருக்குது லைஃப்பில், ஒற்றை தேவை, ஒரு ட்ராப் தண்ணி. செடிக்கு, விவசாயத்துக்கு, குடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே தண்ணி. அப்போது ஒரு இன்னொரு உலகப்போர் வரும்னா தண்ணிக்காக தான் வரும் அப்படின்றான். அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு கொத்தனார் ஒரு பாட்டு எழுதுகிறாரு, வானம் பார்த்த பூமியிலே நானும் ஒரு செடி வளர்த்தேன். நமக்கு வானம் பார்த்த கிணறுலாம் இல்லை, ஆறுலாம் இல்லை, வானம் தான். வானம் பார்த்த பூமியிலே நானும் ஒரு செடி வளர்த்தேன். செடி அரும்பி பூ பூத்து செவ்வண்ண காய் காய்த்தால் குடி விளங்கும் என்றிருந்தேன். கொஞ்சமோ நம்பிக்கைகள். செடி அரும்பி பூ பூத்து செவ்வண்ண காய் காய்த்தால் குடி விளங்கும் என்றிருந்தேன். கொஞ்சமோ நம்பிக்கைகள். காலமழை அற்றதொரு கடும் கோடை சகிக்கவில்லை. கருகி வரும் பயிரை கண்டு கண்ணீரும் நிற்கவில்லை. கேட்டால் உயிரினிக்கும் எந்தனது பெருங்கவிதை. பாட்டால் வளர்ந்துடுமோ பயிரும் நீர் இல்லை எனில். இவ்வளோ நல்ல பாட்டு பாடுறேன், அதனாலே பயிர் வளர்ந்துடுமாண்ணா, தண்ணி ஊற்றணும் தம்பி. பாட்டால் வளர்ந்துடுமோ பயிரும் நீர் இல்லை எனில். சூரியனால் என் உடலில் துளிர்க்கின்ற வேர்வையெல்லாம் வேரினில் வழியை விட்டு விளைவித்தேன் உயிர் செடியை. சூரியனால் என் உடலில் துளிர்க்கின்ற வேர்வையெல்லாம் வேரினில் வழியை விட்டு விளைவித்தேன் உயிர் செடியை. மண்ணில் முளைத்த செடி, மண்ணில் முளைத்த செடி கண்ணில் முளைத்தது போல் என்னில் இரவு பகல் இமையா தவம் இருந்தேன். இதை விட ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து உலகத்தில் எவனால் எழுத முடியும்னு தெரியும். மண்ணில் முளைத்த செடி கண்ணில் முளைத்தது போல் என்னில் இரவு பகல் இமையா இமைக்கவே இல்லைன்றவன், இமையா தவம் இருந்தேன். விண்மழையும் இல்லாமல் வியர்வை பலன் தருமா, விண்மழையும் இல்லாமல் வியர்வை பலன் தருமா, தண்ணீர் தருபவர்க்கு என் உயிரை நான் தருவேன் என்று எழுதுகிறான். ஒரு டிராப் நீ தண்ணி கொடுத்துட்டா அதுக்கு பதில் நான் என் உயிரை கொடுக்குறேன்டான். ஒரு விவசாயினுடைய மனநிலை இருக்குல்ல, இது அதுதான். இந்த மனநிலைகளை இன்றைக்கு ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் என்னென்னமோ படிச்சுக்கிறாங்க. இங்கே வந்து நின்னாங்கல்ல பிரியா, திருப்பூர் பிரியாவிலேருந்து, இவங்க யாருடைய எஜுகேஷன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் விவசாயத்துக்காக படிக்கலை, என்னென்னவோ படித்தாங்க, ஆனால் வேற ஒன்றுக்காக தன்னை அர்ப்பணித்துக்கிறாங்க. அப்புறம் திருப்ப திருப்ப அங்கே ஒரு வார்த்தை வந்துச்சு, இதெல்லாம் எதேச்சியாக நடந்தது, இதெல்லாம் நான் கூட எதேச்சியாக தான் கதை சொல்ல ஆரம்பித்தேன்.
நான் கதை சொல்லி யூடியூப்லலாம் அதை போட்டு எனக்கு அப்படியே ஒரு பெரிய வெளிச்சம் வந்ததுலாம் எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அப்போ எதேச்சியாக கான்சியஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுகிற எவனும் ஒரு உச்சத்தை அடைவான். அதுதான் இங்கே இவ்வளோ நேரம் பரிசு வாங்கின பல பேரை நான் பார்த்தது வந்து அதுதான். அப்புறம் நம்ம கண்ணுதல்லையே பல விஷயங்கள் அவங்க பேசும்போது எதேச்சா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுனா திருவண்ணாமலை பகுதிக்குன்னு ஒரு கத்திரிக்கை ஆகுதுனாங்க. சத்தியமாக எனக்கு நாக்கில் எச்சு ஊறிச்சு. ஏன்னா நான் அந்த கத்திரிக்காவை என் வாழ்நாள் முழுக்க பார்த்துக்கிறேன், ரெண்டு வருஷமாக காணாம். இந்த வேட்டாவில் மணிகண்டர் இருக்கார், என் ஃப்ரெண்டு கோமதிக்கிறாங்க. என்னென்னா உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவு பிரத்யேகமானது. திண்டுக்கல்ல இருக்கிறவன் வந்து திண்டுக்கல் தலப்பாக கட்டிய தான ஒரு பிரியாணி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான்லாம் ஒரு வாய் சாப்பிட மாட்டேன், அந்த கலரே எனக்கு பிடிக்காது. ஏன்னா பிரியாணினா வேர்ல்டுலேயே எங்கள் பெல்ட்டு தான் பெஸ்ட்டு பிரியாணின்னு நான் நினைப்பேன். இந்த ஆம்பூர், வாணியம்பாடி, வேலூர். ஏன்னா நான் குழிமந்திலாம் சாப்பிட்டுக்கிறேன் அரேபிய நாடுகள்லாம் போய், அதெல்லாம் அப்படியே அழுக வந்துச்சு எனக்கு. அதெல்லாம் இவ்வளோ எட்டுனு வந்து வைக்கிறான், அதெல்லாம் பார்க்கவே முடியல. பிரியாணினா அது ஒரு பெஸ்ட்டு கலரில் பெஸ்ட்டு சுவையில் எங்கள் ஊரில் இருக்கும். அப்புறம் நீங்கள் கத்திரிக்காய் சொல்லி பாருங்களேன், நான் இந்த பச்சையாக கத்திரிக்காய்க்குது, அப்புறம் அந்த வயலட் கலர், அதெல்லாம் கத்திரிக்காவாகவே ஒத்துக்க மாட்டேன். கத்திரிக்காய் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ எங்கள் ஊரில் ஏந்தல் கத்திரிக்காய்னு ஒன்று இருக்குது. திருவண்ணாமலைலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் அந்த ஏந்தல் இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே கத்திரிக்காய் தான் பயிர் வைப்பாங்க. அப்புறம் பக்கத்திலே பள்ளிகொண்டாப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரில் எல்லாருமே வந்து வாழை, வாழைக்காய், பழம் கூட கிடையாது, வாழைக்காய் வந்து பள்ளிகொண்டாப்பட்டு வாழைக்கான்னு தனியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இருக்கும். இந்த ஏந்தல் கத்திரிக்காய் இதில் 2-3 வருஷமாக அது எங்கே போச்சுன்னே தெரியல. திடீர்னு யாருன்னா ஒருத்தன் எடுத்துன்னு வரான், இது எவ்வளோங்க கிலோன்னா 100 ரூபான்றான், மற்ற கத்துக்கெல்லாம் 20 ரூபா. ஏன்னா எனக்கு என்ன தோணும்னா, இந்த நாய் இங்கே 200 ரூபா கொடுத்து கூட வாங்கிட்டோம் அப்படின்னு தோணும். ஏன்னா இவங்க தவற விட்டாங்க, இது ஒரு வகையில் அவன் தான் அதை காப்பாற்றி வச்சிடும். உண்மையிலேங்க வெண்ணெய் கட்டி இதில், வெண்ணெய் கட்டி, வெண்ணெய் கட்டியை நீங்கள் அருவாமனையில் வச்சு அரிஞ்சால் உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும். அந்த கத்திரிக்காய் அறியும்போது அப்படியே உள்ளே வந்து அவ்வளோ, எங்கள் அம்மா வந்து அந்த கருவாடையும் கத்திரிக்காவையும் போட்டு செதற போட்டு ஒரு குழம்பு வைக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையே எனக்கு மயக்கமாக இருக்கும். செதற போட்டுன்னா போதும் போதுன்ற அளவுக்கு போட்டு, அப்படி போட்டு அப்படி இறக்கிறதுக்குள்ளே இந்த ருசி பார்க்குறேன்னு நான் ஒரு 4-5 கத்திரிக்காய் ஒரு 10-5 கருவாட்டை எடுத்து சாப்பிட்ருவேன் அவ்வளோ. அப்புறம் எங்கள் ஊரில் அநியாயத்துக்கு ரெண்டு எல்லோரும் இப்போ ஒன்று ஒன்று நினச்சிக்கலாம், எல்லா ஊருக்கும் இது பொருந்தும். அநியாயத்துக்கு எங்கள் ஊரில் 2 பொருளை எல்லா உணவுப் பொருளையும் பயன்படுத்துவாங்க. ஒன்று கத்திரிக்காய், இன்னொன்று மல்லாட்டை. நீங்கள் வந்து வேர்க்கடலை, கிரவுண்ட் நட்ஸ் அப்படிலாம் சொல்லுங்கள், எங்களுக்கு மல்லாட்டை அப்படின்னா தான் தெரியும். இந்த மல்லாட்டையை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ராத்திரியில் பல கிராமங்களில் சுடு சோறு வடிச்சிட்டு அந்த பத்திக்க பத்திக்க டேக்ஸாவோடு எட்டுன்னு வந்து வெளியே வைப்பாங்க. பாய் போட்டு வச்சுட்டு மல்லாட்டை சட்னி அப்படின்னு சொல்லுவோம். சட்னினா நீங்கள் இந்த காலையில் நம்மளுக்கு வசன பவன்லலாம் கொடுக்குற அந்த சட்னியெல்லாம் யோசிக்கூடக்கூடாது. அந்த சட்னி இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு பெரிய பூமி உருண்டை மாதிரி இருக்கும். அதை ஒரு கிண்ணத்துலையோ கிண்ணிலையோ போட்டு எட்டுன்னு வந்து வைப்பாங்க. இப்போது சுடு சோறு போட்டு, என்ன சார் கரெக்டாக நான் சொல்கிறது, ஆமாம், மல்லாட்டை உருண்டை இவ்வளோ எடுத்து அந்த சட்னியை வச்சாங்கன்னா நம்மால் வந்து இந்த சூட்டோட சூடு போட்டு அதை பிசைவான். அது வந்து துவையெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இப்போ அதெல்லாம் ரொம்ப என்ன பேர், அதெல்லாம் அசிங்கப்பட்ட பேர். அப்புறம் இது வந்து வேறு, நீங்கள் அப்படி சாப்பிட்டான்னா அன்னைக்கு ராத்திரி செத்துட்டான்னா நேராக சொர்க்கம்தான், அவ்வளோ அவ்வளோ பிரமாதமாக இருக்காது. அதே மாதிரி இந்த கத்திரிக்காவை எது எதுலாம் பயன்படுத்துறதுனா எல்லாத்துலேயுமே பயன்படுத்துவாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு கறி குழம்புல கத்திரிக்காய் போடாத ஒரு கறி குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த கறி குழம்பு இறக்க போகும்போது எங்கள் அம்மா அப்படியே அந்த வெண்ணெய் கத்திரிக்காவே, அது வெண்ணெய் கத்திரிக்காய் அப்படி அலசி வச்சு அப்படி மண் வளாது, அப்படி தூக்கி அதில் போடுவாங்க. போட்டுட்டு அப்படி இறங்கினாங்கன்னா இந்த கத்திரிக்காவும் அந்த கறியும் அப்படியே போய் மிங்கிள் ஆகிருக்கும். நீங்கள் வந்து எங்கள் ஆளுங்க வந்து ஒரு படி சாதம் சாப்பிடுவாங்க, அந்த ஒரு பிளேட் இந்த இவ்வளோ கொடுங்க கொஞ்சம் ரசத்துக்கு ஒரு படி சாப்பிடும். அதெல்லாம் இழந்துட்டோம் நம்ம. எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து இந்த இதெல்லாம் ஒதுக்க ஒதுக்க எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து இழந்துட்டோம். அப்புறம்
இந்த மல்லாட்டெல்லாம் நான் சொல்கிறேன்ல, இது வந்து எவ்வளோ பிரத்யேகமான விஷயம்னு. நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும், எனக்கு தெரிஞ்ச அளவு 10 வருஷம்னு வச்சுங்களேன், கார் எடுத்துன்னு யாராவது மெட்ராஸ்லேருந்து திருவண்ணாமலை பக்கம் வந்தீங்கன்னா, ரெண்டு பக்கமுமே மல்லாட்டை கொள்ளையில் ஜனங்கள் மல்லாட்டை பிடிக்குன்னு இருப்பாங்க. நான் அதெல்லாம் பற்றி நிறைய கதைகள்லாம் எழுதியிருக்கேன். அப்படி மல்லாட்டை பிடுங்கும்போது நீங்கள் காரை நிறுத்திட்டு போய் கொஞ்சம் மல்லாட்டை கொடுங்க அப்படின்னு கேள்விப்பாருங்களேன், எவ்வளோ கொடுப்பாங்க? இந்த மாதிரி கை காட்டுற பழக்கம், ஒரு கூடை கொடுப்பாங்க, ஒரு கூடை. ஆமாம், நீங்கள் வந்து எட்டுன்னு வந்து இங்கே விற்றீங்கன்னா, நீங்கள் 50 கிராம் 20 ருபீஸ் அப்படின்னு விற்றீங்கன்னா, இது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பணக்காரராக இல்லை, ஒரு கூடை மல்லாட்டை கொடுப்பாங்க எங்கள் ஊர் பொம்பளைங்க. அதுக்கு கணக்கு வழக்கெலாம் கிடையாது. அப்புறம் நாமெல்லாம் கணக்கு வழக்கில் கரெக்டாகிட்டாலும் அவங்களும் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க கார் நிறுத்திட்டு வந்து கொஞ்சம் மல்லாட்டை கொடுங்க அப்படின்னா, ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம தான் அவங்கள கரெக்ட் ஆகிக்கிறோம். அவங்க வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க. ஒரு இயற்கை சார்ந்த வாழ்விலேருந்து என்ன குட்டிச்சவருக்கோ நம்ம எல்லாம் நகர் சார்ந்த வாழ்க்கைக்கு வந்தோம், நான் உட்பட. அது எதுக்காக வந்தேன் தெரியல. இந்த லைஃப் இருக்குல்ல, அந்த மிடில் கிளாஸ் லைஃபு, ஒரு உப்புச்சப்பு இல்லாத லைஃபாக தாங்கிறது இது. இதில் வந்து நாம் ஒரு மட்டன் சாப்பிட்ணும் அப்படின்னா அது ஒரு ஹோட்டலில் புக் பண்ணுறோம், அல்லது இப்போ செல்லில் புக் பண்ணி எவனா எடுத்துன்னு வந்து அந்த ஆரஞ்சு கலர் பைக்கில் எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்குறான், அதில் என்ன டேஸ்ட் இருக்குது, கத்திரிக்காய் வந்து அப்படி குழஞ்சி வருமா, கருவாட்டு குழம்பு இதிலெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் தெரியல நம்மளுக்கு. அப்புறம் பல விழுமியங்களை நாம் வந்து இழந்துட்டோம். வீடு இந்த நான் சொன்னதில் இந்த 3 விஷயத்துக்கும் நிறைய தொடர்பு. வீடு, ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலு, அப்புறம் விவசாயம், இந்த 3க்கும். எல்லா வீடுகளும் கிராமத்தில் எப்படிங்க இருந்துச்சு? கம்பல்சரியாக எல்லா வீடுகள்லேயும் ஒரு திண்ணை இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தூக்கம் வந்து திண்ணை தான். திண்ணையை தூக்கிட்டோமா, அப்புறம் வந்து அந்த ஓட்டு வீடெல்லாம் இடிச்சிட்டோமா, ஜேசிபி வச்சு, அந்த ஜேசிபின்னு ஒரு யமனை கண்டுபிடிச்சாங்களே நம்ம ஆளுங்க, அதை கண்டுபிடிச்சி அதெல்லாம் இடிச்சிட்டு அப்படி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வீடு கட்டணும். பெட்டி வீடுகள்னு பேர் இருக்குது, பாக்ஸஸ் அப்படின்னு பேர். சவ பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரெண்டு ஒன்று தான். இது இதை கட்டினல்ல, நீங்கள் கட்டும் போதே நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ போய் யோசிங்களேன் என்னென்னா, 3 கேட்டு போடுறான் நம்மால். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு 2 சென்ட் இடம் இருந்துச்சுன்னா காம்பவுண்டு கேட், அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கேட், அப்புறம் வீட்டுக்குள்ளார வந்து ஒரு இது போடுறான், அது பேர் என்னது, இந்த கிரில் கேட்டு. 3 கேட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மனிதர்களாலேயே உடைக்க முடியாத ஒரு தேக்கு மரம் பண்ணி 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா போட்டு ஒரு வீடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நாயும் உள்ளே வந்துடாத. ஆமாம், நாங்கள் வந்து நாயை உள்ளேயே வளர்த்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இவன் நாயை உள்ளேயே வளர்த்துக்கிறான், ஆனால் எந்த மனித நாய்களும் உள்ளே வந்துடாதுன்னு அர்த்தம். இந்த திண்ணையில் போயிடா நாங்கள் உட்காந்துருந்தா எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களோ ஆண்களோ வெளியே எட்டி பார்ப்பாங்க சாப்பிடும்போது. பார்த்தாங்கன்னா 11 மணி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு சொம்பு நிறைய போய் மோர் கொடுப்பாங்க, அல்லது ஒரு சொம்பு நிறைய கூழ் கொடுப்பாங்க. 1 மணின்னு பார்த்துங்களேன், பெரியவரை இருங்க சாப்பாடு எடுத்துன்னு வரேன், அல்லது உள்ளே கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. சாயங்காலம் 5 மணின்னு வச்சுங்களேன், ஒரு டீ கொடுப்பாங்க, ஒரு சுண்டல் கொடுப்பாங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா திண்ணையில் உட்காணுங்கிறவன நீங்கள் மாற்றுவீங்க இல்லையா? இப்போ 4 கிரில் போட்ட எவன் உன் திண்ணையில் வந்து உட்காருவான்? இதுக்கு பதில் நாய்க்கு வந்து பிஸ்கட் வாங்கி ஊட்டுறாங்க நம்ம ஆளுங்க, நீ என் செல்லம் அதை வாக்கிங் கூட்டின்னு போகிறாங்க. அப்போ எவ்வளோ தூரம் நம்ம இந்த மனிதர்கள்லேருந்து சக மனுஷங்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ தூரம் உள்ள வெளியே 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 போய் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்முடைய மனசு போயிடுச்சு பாருங்கள். அப்போ இந்த நண்பர்கள் இந்த சமூகத்திலிருந்து வேறு ஒன்றாக மாறியிருக்கிறார்கள். இவர்கள் விதைகளுக்காக, விவசாயத்திற்காக, வாழ்வியல் முறைகளுக்காக, அப்புறம் மாற்று சிந்தனைகளுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இந்த அர்ப்பணிப்பு என்பது மனப்பூர்வமாக நாம் ஒத்துக்கணும்னா, நாம் நம்ம புள்ள இருக்குல்ல, நாம் வந்து நம்ம கான்வென்ட்டில் படிக்க வைக்கிற நம்ம புள்ள மஞ்சாவேலில் காலைல 8 மணிக்கு தூக்கி போட்டு சாயங்காலம் 5 மணிக்கு மறுபடியும் வாங்கிக்கிறல்ல, அந்த புள்ளைய இவங்க கூட நம்ம அனுப்பவே மாட்டோம். இவங்க கூட போனால் நம்ம புள்ள இப்படி தான் பச்சை துண்டு போட்டுன்னு விவசாயம் ஆகிடும் அப்படின்ற பயம் நமக்கு இருக்கும். ஏன் விவசாயம் ஆனால் என்ன ஆகிட போகுது? சரி, பேண்ட்டு ஷூ டைலாம் கட்டினு ஒன்று போச்சு, அது மட்டும் என்ன ஆயிடுச்சு? அது வந்து ஊரை ஏமாற்றி தான் புழையுது. இது வந்து இன்னும் அற்புதமாக இருப்பாங்க உங்ககிட்ட. இந்த அர்ப்பணிப்பும் இந்த மனப்பூர்வமான தன்மையும் இந்த ஒப்படைத்தலும் உண்மையிலேயே நமக்கு வருதா, இல்லை நம்ம இன்றைக்கி வந்து
சும்மா காய்கறி விதைகள் வாங்கிக்கினு, கீரை வாங்கினு வீட்டுக்கு போய் சாயங்காலம் நாலு காலில் வேற ஒரு வாழ்க்கையை நார்மலான வாழ்க்கையில் இருக்க போகிறோமான்ற பெரிய கேள்வி நமக்குள்ளாக இருக்கிறது. அப்போ என்னென்னா, முதலில் இந்த தோழர்களை நாம் அங்கீகரிக்கவும், இந்த தோழர்கள் மத்தியில் நம்மையும் நம் குழந்தைகளையும் இவர்களிடம் ஒப்படைக்கவும் மன ஒரு மிகப்பெரிய மனநிலை நமக்கு தேவைப்படுது. அதுதான் இந்த காலகட்டத்தினுடைய ஒரே ஒரு பிரதானமான விஷயம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.